இன்னைக்கு நாம பார்க்க போற கணக்கு கணபதி தன்னுடைய வருமானத்தில் அறுபது சதவிகிதம் செலவு செய்த பின்னர் அச்செலவில் அரைவாசியை முதலீடு செய்ததோடு மேலும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயினை சேமிக்க முடிந்தது வருமானம் மாறாமல் செலவு மட்டும் பத்து சதவிகிதம் அதிகரிக்குமாயின் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயினை சேமிப்பதற்கு முதலீட்டினை எவ்வளவு ரூபாய்களை குறைக்க வேண்டும் இதுதான் கேள்வி இந்த கேள்வியில கணபதியினுடைய வருமானம் நமக்கு எவ்வளவு அப்படின்னு தெரியாது நான் என்ன பண்றேன் அப்படின்னா கணபதியினுடைய வருமானத்தை நூறு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த நூறு ரூபாய் வருமானத்துல அவரு எவ்வளவு செலவு செய்ய போறாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன் இங்க அறுபது சதவிகிதம் செலவு செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நூறு ரூபாய்க்கு அறுபது சதவிகிதம் அப்படின்னா அது அறுபது தான் குறிக்கும் ஸோ இங்கே நூறு ரூபாயில அறுபது ரூபாயை அவர் செலவு செய்கிறாரு இந்த செலவில் பாதிய அரைவாசியை அவர் முதலீடு செய்கிறார் அப்போ செலவு எவ்வளவு அறுபது ரூபாய் அந்த அறுபது ரூபாயில பாதியான முப்பது ரூபாய் அப்படிங்கிறது அவருடைய முதலீடு இப்போ இங்க சேமிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும் ஆக்சுவலாக இங்கே அறுபது முப்பது ரெண்டுத்தையும் கூட்டினா தொண்ணூறு கிடச்சிடுது அவருடைய வருமானம் எவ்வளவு நூறு ரூபாய் நூறு ரூபாயில் தொண்ணூறு ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா மீதி பத்து ரூபாயை அவர் சேமிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஆனால் இங்கே சேமிப்பு எவ்வளோ ரூபாயின்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி இருக்கட்டும் ஒருவேளை நூறு ரூபாய் வருமானமா இருந்தா அவருடைய சேமிப்பு பத்து ரூபாய் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இப்ப அடுத்தது வருமானம் மாறாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வருமானம் மாறல அதே நூறு ரூபாய் தான் வருமானம் ஆனா செலவு மட்டும் பத்து பர்சன்ட் அதிகமாகுது அதாவது அறுபது பர்சன்ட் செலவு செஞ்ச இடத்துல இப்ப எழுபது சதவிகிதம் செலவு பண்றாரு அப்போ செலவு தொகையானது எழுபது ரூபாய் இந்த எழுபது ரூபாயில எவ்வளவு மூலதனம் பண்ணுறாரு அப்படின்னு அவர் கொடுக்கல ஆனா இங்க சேமிப்பு தொகையை பாருங்க அதே இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அப்போ சேமிப்பு தொகையானது மாறவில்லை அப்போ இங்க பத்து ரூபா சேமிச்சிருக்காரு அப்படின்னா அடுத்ததும் அவர் தான் சேமிக்க நினைக்கிறாரு பத்து தான் சேமிக்க நினைக்கிறாரு இப்போ முதலீடு எவ்வளவு குறைந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் இங்க எழுபது இருக்குது இங்க பத்து இருக்கு எழுபதையும் பத்தையும் கூட்டுனா எண்பது எண்பத நூறுலேருந்து கழிச்சா இருபது அப்போ முப்பது முதலீடு இருந்த இடத்துல இப்போ இருபது முதலீடாக மாறிடுச்சு அப்போ முதலீடு எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் முதலீடு குறைஞ்சிருக்கு அவருடைய வருமானம் நூறு இருந்துச்சு அப்படின்னா முதலீடானது பத்து ரூபாய் குறையுது அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வருமானம் எவ்வளவுன்னு கொடுக்கல சேமிப்பு எவ்வளோன்னு தான் கொடுத்திருக்காங்க சேமிப்பு இருபத்தி ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஒருவேளை முதலீட்டு தொகையானது பத்து ரூபாயாக இருந்துச்சு அப்படின்னா சேமிப்பு தொகையானது பத்து ரூபாயாக இருந்துச்சு அப்படின்னான்னு வச்சுப்போம் இப்போ இங்கே சேமிப்பு தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே முதலீட்டு தொகை எவ்வளவு ரூபாய் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் பொதுவாக முதலீடும் சேமிப்போம் நேர்மாறலில் நேர்மாறல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதலீடு அதிகமானால் இங்கே சேமிப்பும் அதிகமாகும் ரெண்டுமே இது அதிகரிச்சா அதுவும் அதிகரிக்கும் இது குறைஞ்சா அதுவும் குறையும் ஸோ இது நேர்மாறல் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸுக்கு மேலே இருக்கிறத எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எழுதிப்போம் நேர்மாறல்னால் இங்கே இருக்கக்கூடியதை தலைகீழ் பின்னமாக மாற்றிக்கணும் அதாவது இருபத்தி ஐந்தாயிரத்தை மேலையும் பத்தை கீழையும் எழுதிக்கணும் அப்போ இங்கே உள்ள ஜீரோவும் இங்கே உள்ள ஜீரோவும் அடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ் எக்ஸினுடைய மதிப்பு எவ்வளோ கிடைக்கிது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்போது அவர் தன்னுடைய முதலீட்டில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்